திருக்கூட்ட மரபினில் வாழையடி வாழை என வந்த அந்த திருக்கூட்ட மரபினில் வள்ளல் பெருமானும் இறுதியாக இந்த மாந்தர் குலத்தை செப்பமிட்டு அவருடைய வாழ்க்கையை சிறப்பை நோக்கி செலுத்துவதற்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடியை நோக்கி மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கும் அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த மாந்தர்களை சகத்தே திருத்துவதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர் நமது வள்ளல் பெருமான். இறைவனுடைய ஆன்மா எப்படி பரமான்மா எப்படி அனாதியோ அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் அனாதி. ஏன்னா மனித தேகம்தான் மிக சிறப்பானது. இந்த சிறப்பான இந்த மனித தேகத்தில் இருக்கும்போதே நீங்கள் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடைஞ்சிக்கணும். இதுதான் வள்ளலார் சொல்கிறார். டெத்லெஸ் லைஃப் என்கிற மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நீங்கள் நிச்சயமாக நகரலாம். அதில் எந்த விதமான சந்தேகமே வேணாம். சந்தேகம் இருந்தால் கிடைக்காதுங்க. அந்த நூல்லாம் எல்லாரும் படிங்க. அவர் கேள்வி கேட்பார். அவர் கேள்வி என்ன, நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? ஆனால் நமக்கு முழுமையான அனுபவம்னா கிடையாது. முழுமையான அனுபவம்னா மோன நிலைக்கு போயிடுவோம், பேச முடியாது. ஊனேயும் உடல் அழியாது ஊழிதோறும் போங்கும். ஞானசரியை பார்த்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு பல இடங்களில் சொல்வார். இன்னும் ஒன்று, சத்தியம் சத்தியம்னு போடுவார். அந்த சத்தியம் என்னன்னா வாய்மை உண்மை மெய்மையும் பாரு. வள்ளலாருடைய மரணமில்லா பெருவாழ்வுன்றது ஒரு சயின்ஸு. இந்த விஞ்ஞானம் மெய்ஞானம் வெவ்வேறுன்னு சொல்லுவார், அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. வள்ளல் பெருமானே சொல்வார், அவ்வளோ பெரிய நிலை அடைஞ்சு என்ன சொல்வார், உன் தயவால் தான் நான் பேசுகிறேன் பாரு, உன் தயவால் தான் நான் எழுதுகிறேன் பாரு, நீ சொல்கிறத சாப்பிட்றேன் பாரு, எனக்குன்னு ஒரு சுதந்திரம் எல்லாம் பாரு. தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் மூணையும் கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய நிலையை ஐந்தொழியில் ஆற்றக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தலைப்பிள்ளையானார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் முழு ஞானி, முக்காலமும் தெரியும். இந்த சயின்ஸ்லாம் அவங்களாம் ஒரு நொடி பாருங்க, ஒரு நொடியில் எல்லா சயின்ஸும் தெரியும். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டேன், இந்த பொருள் எங்கேருந்து வந்தது ஆதி அந்த அப்படியே தெரியும் ஒரு நொடியில். அவ்வளோ பேரறிவு பெட்டகம் வளர் பெருமான. பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஒரு சில கருத்துக்களையாவது எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் சாப்பாட்டு நேரம். சரி, வள்ளலார் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கருணிகரன்ற ஒரு குளம், ஒரு சின்ன ஊர் மருதூர் என்பது சிதம்பரத்துக்கு அடுத்து அந்த புவனகிரி பக்கம் வடலூர் பக்கம், வடலூர் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அனைவரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிக ரொம்ப சின்ன ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தவர். மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் எளிய குடும்பத்தில் பிறந்து ஓதாமலே உணர வைத்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நம்முடைய மனித குலம் தழைத்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த மனித உருவம் அடைந்து இந்த ஒரு நாகரிக நிலையில் இன்றைக்கி வளர்ந்துருக்கோம். ஆரம்பகால மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குழுக்களாக வாழ்ந்த ஒரு அமைப்பிலிருந்து இன்றைக்கு நம்ம இந்த நாகரிக நிலையில் இருக்கோம். இதிலும் மாந்தர்களை நெறிமுறைப்படுத்துவதற்கென்று இந்த உலகத்தில் பல அருளாளர்களை இறைவன் வரிக்க விட்டுருக்கார். நீ பார்த்தீங்கன்னா புத்தர் இயேசு இப்படி வரலாம், நீங்கள் முகமது நபிகள், இங்கே உள்ள நால்வர்கள், அடுத்த நிலை திருமூலர் திருவள்ளுவர், அதுக்கு முன்ன 2000 வருஷத்துக்கு முந்தி இதெல்லாம் 3000 வருஷத்துக்கு முடி திருமூலர்பாங்க, 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர். இப்படிப்பட்ட வரிசையில் திருக்கூட்ட மரபினில் வாழையடி வாழை என வந்த அந்த திருக்கூட்ட மரபினில் வள்ளல் பெருமானும் இறுதியாக இந்த மாந்தர் குலத்தை செப்பமிட்டு அவருடைய வாழ்க்கையை சிறப்பை நோக்கி செலுத்துவதற்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய திருவடியை நோக்கி மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கும் அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த மாந்தர்களை சகத்தே திருத்துவதற்காக இறைவனால் வருவிக்க உற்றவர் நமது வள்ளல் பெருமான். எல்லாரும் இப்போ சொன்னபடி ஜீவகாருண்யம் இறைவனை தேடல்ங்கிற சத்துவிசாரம் ரெண்டுத்தில்தான் நம்ம மேலே போக முடியும். ஜீவகாருண்யம் என்பது 6 உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் பாரு, 6 உயிர்களுக்கெல்லாம். ஏன்னா இந்த தேகங்கள் வந்து பாசாந்தக்கார இருளில் அருகி கிடந்த ஆன்மான்னு சொல்வார் வளர்றார். இந்த ஆன்மாக்கள் படைக்கப்படலை,
இறைவன் இறைவனுடைய ஆன்மா எப்படி பரமாத்மா எப்படி அனாதியோ அதுபோல் ஒவ்வொரு ஜீவராசிகளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் அனாதி, படைக்கப்படலை. ஆனால் படைக்கப்பட்டது என்பது இறைவனால் தேகங்கள். அது எழுவகை பிறவின்னு சொல்லுவார். எழுவகை பிறவினா உங்களுக்கு தெரியும், தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்கு, மனிதர், தேகர், நரகர் அப்படி சொல்லுவார். இந்த எழுவகை பிறவிலையும் பற்பல யோனி பேதங்கள். உரைநடையை நீங்கள் நல்லா படிக்கணும். வள்ளலாருடைய உரைநடை நீங்கள் ஒரு 300 ரூபாயிலே வள்ளலாருடைய அந்த 6700 பாடல்கள் உரைநடை பகுதியில் கிடைச்சி போதும். இவ்வளவு கம்மியான ஒரு தொகையில் இந்த இவ்வளோ பெரிய அறிவு கலைஞ்சும் உங்களுக்கு கிடைக்காது. வடலூர் நீங்கள் போனீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். அதில் இந்த பாடல்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பாடலாவது நீங்கள் படித்தீங்கன்னா நல்ல ஞானம். ஏன்னா மனித தேகம்தான் மிக சிறப்பானது. இந்த சிறப்பான இந்த மனித தேகத்தில் இருக்கும்போதே நீங்கள் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை அடைஞ்சிக்கணும். இதுதான் வள்ளலார் சொல்கிறார். அந்த ஆன்ம லாபம் என்பது மரணமலா பெருவாழ்வு என்றால் எல்லாரையும் கேட்கலாம், வள்ளலாருக்கு அப்புறம் ஏன் யாரும் அடையலை அப்படின்னு. அதாவது அவர் சொல்வார், அந்த உண்மையான ஜீவகாரணியம் அன்பு உருவம் அருள் உருவமாக மாறணும். ஆணவம் இருக்கக்கூடாது. அன்பு உருவம் அருள் உருவமாக மாற மாற ஜீவகாரணியம் தோன்ற அந்த சுத்த உள்ளத்தில் இறைவன் வந்துடுவார். அப்போ நம்மெல்லாம் அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்முடைய அனுபவம் என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம சரியான நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது உங்களுடைய தவறு உங்களுக்கே தெரியும். அந்த தவறுகளை நீக்கி ஒரு நல்ல நிலைக்கு போகும்பொழுது இறைவன் அந்த சுத்த உள்ளத்தில் வந்துடுவார். அந்த நிலையை நோக்கி நம்மளை கூட்டுவார். இன்னொன்று பெருமானே சொல்வார், என்னை அடுத்தார் சுகம் வாய்த்தனில் வேண்டும்பார். விட்டுறமாட்டார், கைவிட மாட்டார். நீ இது அடுத்த பிறவியில் போனால் தொடரும். ஒருமைக்கன் தான் கேட்ட கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைக்குன்னு சொல்கிறார். எழுவகை பிறவிகளிலும் ஒருவன் இந்த பிறவியில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஞான கல்வியானது தொடரும். அது தொடரும் பொழுது நிச்சயமாக ஒரு நிலையில் நீங்கள் அந்த டெத்லெஸ் லைஃப் என்கிற மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நீங்கள் நிச்சயமாக நகரலாம். அதில் எந்த விதமான சந்தேகமே வேணாம். சந்தேகம் இருந்தால் கிடைக்காதுங்க, உறுதியாக நம்பணும். ஒரே பிடி பையன் சொன்னபடி ஐவராதிகளையும் கடந்தேன், நம் ருத்ரனை மறந்தேன் பார் வள்ளலார். நம் ருத்ரனை மறந்தேன், ஐவராதிகளையும் கடக்கணும். அதுக்கு மேலே சத்திங்கிற சத்தர்கள்ங்கிற என்ன நூல் சொல்கிறார். நீங்கள் எத்தனை தெய்வங்கள் வேணாலும் சொல்லுங்கள், எது வேணாலும் செய்யுங்க. அதில் வள்ளலார் சொல்லும்போது நின் சாயே இல்லாமல் வேற நான் அறியலைன்றார். சின்ன வயசுலேருந்து முருகனை பாடியிருக்கார், எல்லாரையும் பாடியிருக்கார், சிவனை பாடியிருக்கார், எல்லாம் கடக்கிறார். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஞானி இந்த நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார். அவர் எழுதின நூல் இந்த லிபரேஷன் ஃப்ரம் த நூல் அப்படின்னு, தரிந்ததன் என்றும் விடுதலை, அந்த நூல்லாம் எல்லாரும் படிங்க. அவர் கேள்வி கேட்பார். அவர் கேள்வி என்ன, நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? நம்ம படிச்சிருக்கலாம் அல்லது நம்மளுடைய அனுபவமாக இருக்கலாம், ஆனால் நமக்கு முழுமையான அனுபவம்லாம் கிடையாது. முழுமையான அனுபவம்னால் மோன நிலைக்கு போயிடுவோம், பேச முடியாது. அதனால் நம்முடைய அனுபவம் அதை நோக்கி செல்லணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏதோ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஒன்றை புரிஞ்சானா தெரியாது. நடுநிலையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து எது கரெக்டுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த அல்டிமேட் ஐந்தொழிலையும் மாற்றக்கூடிய அருட்பெரு ஜோதி ஆண்டவர் தான் சரியானவர்ன்றா நமக்கு தெரியும். அதை நோக்கி ஒருமையோடு ஆண்மையினையே ஒருமைப்படும்பார். அந்த ஒருமையோடு இருக்கும்பொழுது நம்ம அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து கொள்ளலாம். ஆனால் பல இதுலையும் இருந்தோம்னா நிச்சயமாக அடைய முடியாது. ஒரே இடம் ஒரே இப்படியாக இருக்கணும். அந்த நிலையில் இருந்து அவர்கள் வந்து அந்த இதோ போகும்பொழுது நிச்சயமாக பெருமான் சொன்ன அந்த நிலையை அந்த ஒழுக்கங்களோடு இருக்கும்பொழுது நிச்சயமாக அடையலாம், அடையக்கூடியங்கிறது தான் என்னுடையது. மேலும் மரணம் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பிறவாமைன்னு வரும். அடுத்தது பிறவாமைன்னா என்னன்னு நமக்கு தெரியாது. பிறந்தால் இறப்பு உண்டுன்ற இது, இறந்தால் பிறவி உண்டுங்கிறார் வள்ளலார். இந்த உடம்போடு தான் போகணுங்கிறார். ஊழையும் உடல் அழியாது, ஊழி தோறும் போங்குங்கிறார். இந்த உடம்பே மரணமில்லா பெருவாழ்வு அடையுங்கிறது தான் வள்ளலாருடைய கூற்று. இதில் நிறைய பேர் பலவிதமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் தெளிவாக சொல்கிறார். ஊனையையும் உடல் அழியாது, ஊழி தோறும் போங்கும். ஞானசரியை பார்த்தீங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு பல இடங்களில் சொல்வார். இன்னும் ஒன்று, சத்தியம் சத்தியம்னு போடுவார். சத்தியம் என்னன்னா வாய்மை, உண்மை, மெய்மைம்பார். மெய்மைனா உடம்பால், வாய்மைனா வாயால், உண்மைனா உள்ளத்தால், மூணுத்துலேயும் ஒன்றா இருக்கணும். அதுதான் சத்தியம். ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் இருந்தால் சரி வராது. இந்த மூணும் ஒன்றா இருந்ததுன்னா அந்த சத்திய நிலையில் அந்த ஒரு உத்தம நிலையில் இருக்கும்போது நிச்சயமாக அதை அடைய முடியுங்கிறது தான் வள்ளல் பெருமானுடையதை. அதை எல்லோரும் அடையணும். மேலும் வள்ளலாருடைய மரணமில்லா பெருவாழ்வுன்றது ஒரு சயின்ஸு. இந்த விஞ்ஞானம் மெய்ஞானான்னு வெவ்வேறுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை.
விஞ்ஞானிகளும் பெரிய விஞ்ஞானிகள் தான். ஒரே ஒரு முகத்தில் இருந்து தான் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கா நாம் பயன்படுத்துகிறோம். விஞ்ஞானம் இல்லாமல் இல்லை. இது ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தட் இஸ் இன்எவிட்டபிள், நிச்சயமாக தவிர்க்க முடியாது. நம்ம அதை நோக்கி பயணிக்கணும். விஞ்ஞானிகளும் ஒரு ஒரே நிலையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இதுதான் நம்ம பயன்படுத்துகிறோம். அவங்களும் விஞ்ஞானிகள் தான். என்னென்னா ஒரு சிலர் கடவுள் நம்ம மீறிய கடவுள் இல்லை அப்படிம்பாங்க, அல்லது நம்முடைய அறிவை விட பெரிய அறிவு இல்லைம்பாங்க. ஆனால் இயற்கை என்பது பேரறிவு, இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம்னு சொல்வார். அது பேரறிவு பெட்டகம், அதிலிருந்து வந்தவங்க தான் நம்ம. நம்மலாம் சித்தறிவு. வள்ளல் பெருமானே சொல்வார், அவ்வளோ பெரிய நிலை அடைஞ்சு என்ன சொல்வார், உன் தயவால் தான் நான் பேசுகிறேன் பாரு, உன் தயவால் தான் நான் எழுதுகிறேன் பாரு, நீ சொல்கிறத சாப்பிட்றேன் பாரு, எனக்குன்னு ஒரு சுதந்திரம் எல்லாம் பாரு. தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் மூணையும் கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய நிலையை ஐந்தொழியில் ஆற்றக்கூடிய அழுத்தறிஞ்சது ஆண்டவருடைய தலைப்பிள்ளை ஆனார். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வில் எந்த சந்தேகமும் வேணாம். அது ஒரு சயின்ஸ் தான். இன்றைக்கி ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் 1000 வருஷம் இருக்கலான்லாம் கண்டுபிடிச்சிட்டானோ. சில ஜீன்களில் மாற்றம் பண்ணால் 1000 வருஷம் இருக்கலாம். மாத்திரம் மட்டும் சாப்பிட்டு கூட இருக்கலாம். வந்துவிட்டுது, எல்லாமே வந்துடுச்சிங்க ஐயா, சும்மா இல்லை. ஆனால் ஒரு மோசமான 1000 வருஷம் இருந்தால் என்ன ஆகும் உலகம்? ஹிட்லர் மாரி நல்லவங்க இருக்கலாம். எவ்வளோ எத்தனை வருஷம், 1,00,000 வருஷம், இல்லை எத்தனை கோடி வருஷம் தான் நல்லவங்க இருந்தால் நல்லது. மோசமானவங்க இருந்துட்டா அதில் தான் வள்ளலார் அது கூடாதும்பார். ஜீவகாரணத்தில் மட்டும்தான் மரணமுள்ளவாழ் பெருவாழ்வை அடையணும்னு சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்குலாம் முழு ஞானி, முக்காலமும் தெரியும். இந்த சயின்ஸ்லாம் அவங்களாம் ஒரு நொடி பாருங்க, ஒரு நொடியில் எல்லா சயின்ஸும் தெரியும். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டேன், இந்த பொருள் எங்கேருந்து வந்தது ஆதியாந்தான் அப்படியே தெரியும் ஒரு நொடியில். அவ்வளோ பேரறிவு பெட்டகம் வளர் பெருமான். அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை இந்த மனித தேகம் இருக்கும்போதே நம்ம பெற்று அடைய வேண்டும் என்று எல்லாரும் வேண்டிக் கொண்டு என்னுடைய சித்துரையை முடிக்கிறேன். வணக்கம்.